புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி துறையில் 450 ஜிகாவாட் இலக்கை அடையும் இந்தியாவின் முயற்சிகளை பொருளாதார விவகாரங்களுக்கான அமைச்சரவைக் குழு முடிவு வலுப்படுத்தும் என பிரதமர் நரேந்திர மோடி கூறியுள்ளார். மத்திய அமைச்சரவைக் குழு கூட்டம் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் நேற்று நடைபெற்றது. இதில் பல்வேறு முடிவுகளுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டன. தமிழ்நாடு, குஜராத், இமாச்சல பிரதேசம், கர்நாடகா, கேரளா, ராஜஸ்தான், உத்தரப்பிரதேசம் ஆகிய 7 மாநிலங்களில் 20 ஜிகாவாட் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி திட்டங்களுக்கான மின்வழித்தடம் தொடங்குவதற்கான பசுமை எரிசக்தி 2 கட்ட வழித்தடத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியது. 12,031 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலான இத்திட்டம் மாநிலங்களில் உற்பத்தி செய்யப்படும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தியை பசுமை மின்தொகுப்புக்கு எடுத்துச் செல்ல வழிவகுக்கும். இத்திட்டத்திற்கு மத்திய அரசு 33% அளவுக்கு நிதியுதவி வழங்கும் என்றும் இதன் அளவு 3,970 கோடி ரூபாய் ஆகும் என்றும் அமைச்சரவை கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் அனுராக் தாக்கூர் கூறினார். இத்திட்டம் 5 காலத்தில் செயல்படுத்தப்படும் என்றும் இத்திட்டத்தின் மூலம் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி துறையில் பெரும் புரட்சி ஏற்படும் என்றும் அவர் தெரிவித்தார். 142 கோடி इंट्रा स्टेट ट्रांसमिशन प्रोजेक्ट्स के लिए और इनमें 8 राज्यों के लिए स्वीकृति दी गई थी जो पूर्व में फेज 1 में आंध्र प्रदेश, गुजरात, हिमाचल प्रदेश, कर्नाटक, मध्य प्रदेश, महाराष्ट्र, राजस्थान और तमिलनाडु. இந்தியாவுக்கும் நேபாளத்திற்கும் இடையே மகாகாளி ஆற்றின் குறுக்கே பாலம் அமைப்பதற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது என்று தெரிவித்த அமைச்சர் இது தொடர்பாக இரு நாடுகளுக்கும் இடையே புரிந்துணர்வு ஒப்பந்தம் விரைவில் கையெழுத்தாகும் என்றார். பேரிடர் மேலாண்மை துறையில் இந்தியா மற்றும் துர்க்மெனிஸ்தான் இடையேயான புரிந்துணர்வு ஒப்பந்தத்திற்கும் மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்தது. இந்தியா மற்றும் ஸ்பெயின் இடையே சுங்க விவகாரங்களில் பரஸ்பர ஒத்துழைப்பு குறித்த ஒப்பந்தத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்தது.